ஏன் வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான ஒரு காலேஜ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆச்சு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே ஆச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நீங்கள் 10th 9th 12th இல்லைனா ஸ்கூல் பேசிஸில் இருந்தாலும் சரி, இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்ன காலேஜ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செண்ட் ஜோசப் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்குது. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1994 தான் ஓப்பன் பண்ணாங்க. இது யார் ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஜேபின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த வீடியோனா நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஐ பட்டன் ஐ கார்டுன்னு கொடுக்குறேன், பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. செண்ட் ஜோசப்ல மொத்தம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. நம்ம வந்து இன்ஜினியரிங் சைடில் போவோம். இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பார்ப்போம். இந்த காலேஜில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஈஸியாக இருக்கட்டும், இல்லைனா ட்ரிபிளியாக இருக்கட்டும், இல்லைனா ஐடியாக இருக்கட்டும், இல்லைனா சிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு தனித்தனியாக லேப்னா வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சில காலேஜ்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேபே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய குரூப்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்தர காலேஜாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டினா கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்னால் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டாப் 5 பிளேசஸ்னால் இடம் பிடிச்சிருக்கு. இந்த காலேஜ் நம்ம அட்மிஷன் எப்படி ஆகணுன்ட்டு பார்க்கலாம். மொத்தம் மூணு வகையான நம்ம அட்மிஷன் போடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டையில் போகலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ண காலேஜ், நம்ம அண்ணா டிஎன் கவுன்சிலிங் மூலிமா போகலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்களா இவங்களே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க, நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக போகலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஜேஇ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இந்த சிஏடியாக இருக்கட்டும், இல்லை எம்ஏடி போன்ற அந்த மாதிரி இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த காலேஜே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்னா வச்சுருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh பர் இயருக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த காலேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து 93% பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஹையஸ்ட்டு ஆவரேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.6 lakh ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்குமே இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால் பர் இயருக்கு இது பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் என்னென்ன குரூப்னால் சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லைனா பிடெக் ஐடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ சிஎஸ்சியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி குரூப்னால் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜிலேருந்து ஃபேமஸாக இருக்குது. இவங்க எத்தனை கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 courses ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஜோவோவாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இல்லைனா ஹச்சிசிஎலாக இருக்கட்டும், இல்லைனா எஸ் பேங்காக இருக்கட்டும், இல்லைனா பஜாஜ் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லைனா எஸ் பேங்காக இருக்கட்டும், இதேமாதிரி நிறையா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன கம்பெனினா சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோவாக இருக்கட்டும், இல்லைனா டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜோவோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நம்ம ரேங்கிங் பற்றி பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ண காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா டாப் 30 இருக்கும் இந்த காலேஜ். அது இல்லாமல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா 183 ரேங்கிங் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் வந்து இருக்கு செண்ட் ஜோசப். மோஸ்ட்லி நம்ம எல்லாம் கவர் பண்ணியாச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு வச்சு டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க.